ஹை கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தோம்னா, வித்தியாச வித்தியாசமாக கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் தலை சிறந்த உலகத்தையே வேறு லெவலில் மாற்றக்கூடிய ரோபோட்டிக்ஸ். ஸோ இது வந்து டாக் மாதிரி இருக்கிற ரோபோட்டிக்ஸ். இது டாக் மாதிரியே ஓடும், நடக்கும், மொப்ப சக்தி கூட இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஆர்மி சைடில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. குரங்கு மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவோம். பெறப்பட்ட ரோபோ எல்லா விதத்துலேயும் இது வந்து சிறந்த ஒரு ரோபோ. எப்படி ஜம்ப் பண்ணுதுன்னா சூப்பராக ஜம்ப் பண்ணுது. குட்டியாக கண்ணை செமையாக அடியுது. இந்த மாதிரி மனுஷங்களால் கூட செய்ய முடியுமாங்கிறது சந்தேகம்தான். இது வந்து பொருளை தூக்கி கொண்டு போய் வைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பொருளை வந்து நம்ம எவ்வளோ தூரம் தான் நகர்த்திக்கிட்டே போனாலும் அந்த பொருளை போய் கண்டிப்பாக அது எடுத்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு வகையான ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு ரோபோட். இதை தள்ளி விட்டாலும் நான் எழுந்திரிச்சிருவோம்ல, கீழே இருந்தாலும் மீசையில் மண்ணு பல்ல இல்லை அப்படின்னு சொல்லி அதாகவே எழுந்திரிச்சிரும். எழுந்திரிச்சிட்டோம் இல்லை. ஸோ இவன் ரொம்ப குடும்பம் பண்ணுறான், எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். எஸ்கேப் ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்த ரோபோட் கூட வந்து ஹை ஜம்ப் பண்ணும். ஆனால் நாங்கள் தான் எப்படி பண்ணுவோம் தெரியுமா, அப்போ பார்க்க போகிறாங்க ரோபோட்டு காலில் ரெண்டு சக்கரத்தை கட்டிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓட ஆரம்பிப்போம். நாங்களும் ரொட்டேஷன் கூட பண்ணுவோம், கீழேலாம் நாங்களாம் ஒன்றும் விழமாட்டோம். அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு டெக்னாலஜிஸான ஒரு ரோபோட் சொல்லலாம். இது எப்படி தான் ரவுண்ட் அடித்தாலும் சரி கீழேயே விழாது, அப்படி விழுந்தாலும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடும். இது பேர் வந்து சென்ஃப்ளியா ஜம்பிங் ரோபோட்னு சொல்லலாம். இது எவ்வளோ தூரம் வேணாலும் ஜம்ப் பண்ணும். எப்படி ஜம்ப் பண்ணும் பாருங்க. இது எப்படி தான் ஜம்ப் பண்ணாலும் கீழே விழுந்தாலும் உடையாது. லாங் ஹைட் அப் டு 10 meters வரை இது வந்து ஜம்ப் பண்ணும், ஈஸியாக ஜம்ப் பண்ணும். இதுக்கு நடுவில் நம்ம எந்த பொருள் வச்சாலும் அதை ஜம்ப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த மாடி மேலே ஜம்ப் பண்ணிருச்சு. அதே மாதிரி ரிட்டன் அது கீழேயும் குதிச்சிடும். இதெல்லாம் வந்து ஒரு ஹேன ஆர்மியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பை ரோபோட்ஸ் மாதிரி தான். இந்த ரோபோட் பற்றி சொல்லணும்னா, இது ரொம்ப ஸ்மார்ட்டான ரோபோட், ரொம்ப சுட்டித்தனமான ஒரு ரோபோட் சொல்லலாம். ஸோ இது அந்த அளவுக்கு சேட்டை பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இது வந்து ஒரு பேபி மாதிரி வச்சுக்கணும். இது பேபிஸ் கூட விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணலாம். வீட்டில் ஏதோ ஒரு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், வீட்டில் பெட் அனிமல் வச்சுருக்கும் போது அந்த பெட் அனிமலை வந்து டார்ச்சர்ஸ் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாதிரி தான் இந்த ரோபோட். சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக ஃபன்னுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட். இது வந்து ஃபன் டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரோபோட் சொல்லலாம். மற்ற ரோபோட்லாம் சென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏதாவது டேபிள் மேலே வச்சா அந்த எட்ஜஸ் தாண்டி போய் கீழே விழுந்துடும். ஆனால் இந்த ரோபோ வந்து ரொம்ப ஸ்மார்ட் ரோபோ. ஸோ இது ஒரு ஸ்மார்ட்னஸ் அதை கீழே விழுகாமல் காப்பாற்றுறதுக்கு, கீழே விழுந்துருவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு.